ரீசெண்டா பர்சனலா சிலரும் ட்விட்டர்ல பப்ளிக்கா பலரும் பயங்கரமா ரெக்கமெண்ட் பண்றிருந்த ஒரு படம் இது, அண்ட் தட் வாட் எக்ஸைட்ஸ் மீ அப்படின்னு அந்த படத்துல இருக்கு அப்படின்னு. ஒரு கிராமத்துல 12th ஃபெயில் ஆன ஒருத்தன் ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவரை மாதிரி பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறான், அண்ட் அது அவனை எங்க கொண்டு போகுது அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வேட்டைக்காரனோட கதை கூட இதுதான், பட் அதுக்கப்புறம் அது இல்ல வாடான்னு அவனை வேற எங்கேயும் எடுத்துட்டு போயிடுவாங்க, அதை விட்டுருங்க. இந்த 12th ஃபெயிலுக்கு வர அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த படத்துல மித்த படங்கள்ல இல்லாம? இது ஒரு யூஸ்ஃபுல்லான கதை தானே இதுவும். இந்த கதையில அந்த மனோஜுங்கிற அந்த கேரக்டருக்கான ஆர்க் இருக்கு இல்லையா, ஒரு கிராமத்துல ஃபெயிலியரோட ஆரம்பிக்கிற அவனோட கதை. பல கனவுகளோட சிட்டிக்கு போறான், எந்த ஒரு பிரிவிலேஜஸும் இல்லாம அவ்வளவு பெரிய இடத்த பல போராட்டத்துக்கு அப்புறம் அவன் அடையிறப்போ அதை பாக்குற ஆடியன்ஸ்க்கு என்னமோ அவங்களே ஜெயிச்ச ஒரு ஃபீல் அது கொடுக்குது. அண்ட் தட்ஸ் வாட் ஸ்பெஷல் அபவுட் திஸ் ஃபிலிம், நாட் ஜஸ்ட் திஸ் ஃபிலிம். இப்படி ஆல்ரெடி பல படங்கள் வந்திருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கை பயன்படுத்தி ஆடியன்ஸை ஈஸியா கவர்ற மாதிரியான பல படங்கள், சென்டிமெண்டலா அட்டாக் பண்றதுதான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி வர என்ன கடா ஒருத்தர் என்னடா 12th ஃபெயில் பார்த்துட்டு லைஃப் ரீஸ்டார்ட் பண்ணுங்கிறா, இன்னொருத்தர் என்னடா இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்கன்றா, அப்படி என்னதான் இருக்கின்ற ஒரு கேள்விங்கிறது இருந்தது. அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அதெல்லாம் ஏன் சொல்றாங்கிறதும் புரிஞ்சது. ஏன்னா யாரு நம்ம பசங்க சூரிய போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் பிளேட் கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாங்க, எதனா தப்பாலாம் சொல்லல, உங்க சொல்லியிருந்தது போல படம் பாக்குற ஆடியன்ஸ சென்டிமெண்டல் அட்டாக் பண்ற அந்த டெக்னிக் இருக்கு இல்லையா, இதை காலங்காலமா பல படங்கள்ல பிரமாதமாக பயன்படுத்திட்டு வருவாங்க. அப்படி ரீசெண்ட் டைம்ல வந்துருக்க ஒரு படம் தான் இது. லைஃப்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு போறதுக்காக பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு ஹீரோ அப்படின்ற ஒண்ணு இங்க உள்ள பலரும் ரொம்ப ஈஸியா அந்த கேரக்டரா தன்னை நினைச்சு பார்க்க முடியும். அது இங்க உள்ள ஆடியன்ஸ் பலருக்குமான ஒரு பழக்கம். அதனாலயே இப்படியான படங்கள் இங்க ஈஸியாவே ரீச் ஆயிடும். இப்ப இந்த படத்தை பொறுத்தவரை பல கனவுகளோட ஆரம்பிக்கிற ஒருத்தரோட கதை. இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ்ல சில போட்டோஸ் எல்லாம் போட்டு இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ங்கிற மாதிரி வேற சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மேல என்ன வேணும், ஒரு கதையா இதை அவங்க பிரசென்ட் பண்ணியிருந்த விதம், பல காட்சிகள்ல இங்க உள்ள பலருக்குமான ஸ்ட்ரகிள அவங்க ரொம்ப அழகாவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் அது ஒரு படமா கண்டிப்பா நான் என்ஜாய் பண்ணேன். பட் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஓரத்தான் நெஞ்சு நக்கிறாங்கன்ற மாதிரிங்கிற ஃபீல்ங்கிறது லைட்டா வரதான் செஞ்சது. கண்டிப்பா அதை அவங்க அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா அதை தாண்டி பாக்குறப்போ நிச்சயம் இது நம்மளுமே சேர்ந்து செரிஸ் பண்ற மாதிரியான ஒரு வினிங் மொமெண்டா தான் இருக்கும் கிளைமேக்ஸ்ல. பட் முன்ன சொல்லியிருந்தது போல சில காட்சிகள் ஆடியன்ஸ் இன்னும் அந்த பரிதாபத்தை ஆடியன்ஸ்க்கு கொண்டு வரணும்னு ரொம்ப வழக்கமான சில விஷயங்கள் அவங்க பண்ணிருந்த மாதிரியான ஒரு ஃபீல்ங்கிறது இருந்தது. கண்டிப்பா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்புறம் இந்த படத்துல மெயின் லீட் பண்ணிருந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதமா இருந்தது. இமேஜின் பண்ணி பார்க்க முடியல அந்த கேரக்டருக்கு இவரை தவிர்த்து வேற யாரையும், அந்த அளவுக்கு இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் படம் டெக்னிக்கலாவே பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. பலரும் இந்த படத்தை பேசிட்டாக்கோட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல விஷயம் தான். பலரோட லைஃப் ரீஸ்டார்ட் பண்ண இந்த படம் ஹெல்ப் பண்ணுங்கிற பட்சத்துல கண்டிப்பா நீங்க இந்த படத்தை செக் பண்ணலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா தயவு செஞ்சு வழக்கம் போல இந்த படத்துக்கும் இதாண்டா சினிமாங்கிற மீமை தூக்கிட்டு வர்றதை முதல் நிப்பாட்டுங்க. சில மீம்ஸ் நான் பார்த்தேன், அதனால சொல்றேன். என் இந்த படத்துல குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் உண்மையிலுமே அப்படி எதுவும் பெருசா அந்த படத்துல குறை சொல்றதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இந்த படத்தை என்ஜாய் பண்ணேன், இது நல்லா தான் இருந்தது அது வேற. பட் அதுக்காக இதுதாண்டா சினிமான்ற அந்த ஒரு டேம் இருக்குல்ல, பர்சனலா நான் பிலீவ் பண்றது உங்களால ஓரா ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல நீங்க கையில எடுக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த இதை நான் பாக்குறேன், ஆடியன்ஸ் சென்டிமெண்டல அட்டாக் பண்றது. இப்போ இதே படத்துல இந்த வீடியோல கூட நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், கொஞ்சம் ஓரா தான் நெஞ்ச நக்கிறாங்கிற ஒரு டேம். அது ஏன் சொன்னேன்னா சில காட்சிகள் அப்படி இருந்தது அப்பட்டமா தெரிஞ்சது. அப்படியான காட்சிகளை அவங்க அவாய்ட் பண்ணியிருந்தா கூட நீங்க அந்த அந்த வார்த்தை சொல்றப்ப நமக்கு ஒண்ணும் தெரியாது இதுதாண்டா சினிமான்னு. ஆனா இப்போ அந்த வார்த்தைக்கான மதிப்பு இல்லாம போச்சு. எந்த படம் இருந்தாலும் தூக்கிட்டு வந்துடுறாங்க மீம், இதுதான்டா சினிமா இதுதான்டா சினிமான்னு. அது இதுக்கு வர்றப்போ அது இந்த படத்துக்கு நான் சொன்னது போல புரியும் நம்பல, உங்களால ஒரு விஷயத்த ஓனா கிரியேட் பண்ண முடியாது, அது ஓனா ஒண்ணு கிரியேட் பண்ணி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண வைக்க முடியாதுங்கிற பட்சத்துல நீங்க கண்ணு எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள். இதுக்கும் நீங்க அந்த டயலாக் சொன்னீங்கன்னா உண்மையிலே அதை டிசர்வ் பண்ற மூவிஸ்க்கு என்ன சொல்லுவீங்கன்றது எனக்கு புரியல. ஸோ அது ஒரு தான் ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் இந்த படத்தை என்ஜாய் பண்ணேன், கண்டிப்பா உங்களுக்கு நான் அந்த படத்தை சஜஸ்ட் பண்ணுவேன். அதுலனா நான் எதுவும் சொல்ல போறது இல்லை. பட் தயவு செஞ்சு இந்த மாதிரியான மீம்ஸை அவாய்ட் பண்ணுங்க. நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க நல்ல படங்களை, நீங்க என்ஜாய் பண்ற படங்களை எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க, அது எந்த தப்புமே இல்லை, அது எல்லாரும் பண்றது தானே. பட் அது பண்றப்போ அது ஒரு டிசர்விங்கான மூவிக்கு பயன்படுத்த வேண்டிய டேர்ம்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் பயன்படுத்தி அந்த அந்த வார்த்தைக்கான மதிப்பை குறைச்சிடாதீங்கன்றதான் நான் கேட்டுக்கிறேன். மித்தபடி சொல்றது போல இந்த படம் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, நானும் என்ஜாய் பண்ணி பார்த்தேன், கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த படத்தை பொறுத்தவரை நான் ரொம்ப லேட்டு தான், ஆல்ரெடி பல இந்த படத்தை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பார்க்காத யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு வந்து இந்த படத்தை உங்களோட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் பண்ணுங்க. நாளைக்கு உங்களோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.